Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, given number is even or odd using ternary operator யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவன் நம்பர்னா எதை சொல்லுவோம்? ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் இங்க நான் வந்து எழுதிடுறேன். ஈவன் நம்பருங்கிறது 0, 2, 4, 6, 8, 10 அப்படி 12, 14 அப்படி போயிட்டே இருக்கும். ஆட் நம்பருங்கிறது 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்கிறதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போது இதை பார்க்கும்பொழுது ஈவன் நம்பரில் 0, 2, 4, 6, 8, 10 சொல்லிட்டு இருக்குது. இந்த எல்லா நம்பரும் வந்து 2 டிவைட் ஆகும், அதாவது டிவைசபிள் பை 2. 0 டிவைட் பை 2 பண்ணாலும் 0 தான், 2 டிவைட் பை 2 பண்ணால் 1, 4 டிவைட் பை 2 பண்ணால் 2 வருது. 2 டிவைட் ஆகுது எல்லா நம்பருமே. ஆட் நம்பருங்கிறது 2 டிவைட் ஆகாது. ஆட் நம்பர் இஸ் நாட் டிவைசபிள் பை 2, அதை தான் வந்து ஆட் நம்பர் சொல்லுவாங்க. 1, 3, 5, 7 இந்த எந்த நம்பரை எடுத்து 2 டிவைட் ஆகணும் கரெக்டாக வந்து டிவைட் ஆகாது, ரிமைண்டர் 1 சொல்லிட்டு வந்து நிற்கும். நமக்கு இப்போது 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. அதில் ஏதாவது ஒரு ஹிண்ட்டை எடுத்துகிட்டு அது மூலியமாக வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவன் நம்பருங்கிறது 2 டிவைசபிள் ஆகும், டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன். எக்ஸாம்பிள், நான் இன்புட்டாக வந்து 22 தரேனா, 22 தரேனா, டிவைட் பை 2 11 டைம்ஸ் இருக்குது 22, ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஓகேவா? இப்போ நான் வந்து 53 தரேன்னு வச்சுக்கோங்களேன். 53 26 டைம்ஸ் 52, ரிமைண்டர் 1 வருது. இப்போ இன்னொரு ஈவன் நம்பர் எடுத்து பார்க்கலாம். 98, 2 டிவைட் பண்ணால் 49, ரிமைண்டர் 0 ஆயிடுது. ஒரு ஆட் நம்பர் எடுத்து பார்க்கலாம். 49 எடுத்தாலும் டிவைட் பை 2 24 டைம்ஸ் பாருங்கள். ஈவன் நம்பருக்கு ரிமைண்டர் வந்து 0 வருது, ஆட் நம்பருக்கு ரிமைண்டர் 1 சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட் எடுத்தால் போதும்ல, ஈவனுக்கே எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்னா ரிமைண்டர் வந்து 0 வருது. ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எந்த ஆப்ரேட்டர் தேவை? மாடுலஸ் ஆப்ரேட்டர் தேவை. அப்படின்னா கொடுக்குற இன்புட் வந்து என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டா, என் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 வந்து ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னா ஆட் நம்பர் சொல்லிட்டு சொல்லலாமா? இப்போது நான் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஹெட்டர் ஃபைலும் மெயின் ஃபங்க்ஷனையும் ஏற்றேன். உள்ளே வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் இன்புட் ஆகணும்ல, ஸோ இன்ட்டு என் சொல்லிட்டு தந்துடுறேன். நீங்கள் சீக்கிரமாக வந்து கமா போட்டுதாங்க ப்ரோக்ராம் வந்து எழுதும்பொழுது. வேறு ஏதாவது வேரியபிள் யூஸ் ஆயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செமிகோலன் போட்டுக்கோங்க, அது வரைக்கும் வந்து நீங்கள் அப்படி விட்டு வைங்க. இன்ட்டு மெயின் சொல்லிட்டு எழுதிட்டேன். பிரிண்டஃப்ல என்டர் எனி நம்பர். இப்போ ஸ்கேனஃப்ல பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு இன்புட்டாக வந்து இந்த தந்த வேரியபிளாக வாங்குகிறோம். இப்போது நியூ லைன் தரும்பொழுது இந்த ஸ்கேனஃப் கேட்கக்கூடிய இன்புட் வந்து நெக்ஸ்ட் லைனில் கேட்கும். இது தரமாக தந்தீங்கன்னா இதுக்கு இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இது பக்கத்துலேயே வந்து இன்புட் தர மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ரோக்ராம் பார்க்க அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நியூ லைன் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் லாஜிக் எழுத போகிறேன். லாஜிக் என்ன? என் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 நம்ம ஆல்ரெடி வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும். பூலியன் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் 1 இல்லைனா எக்ஸ்பிரஷன் 2. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ரன் ஆகும்,
ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் ரன் ஆகும் நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோனா அதை ஈவன் நம்பரை தானே வந்து மீன் பண்ணுது. ஸோ பிரிண்ட் எஃப்குள்ள ஈவன் நம்பர் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி தந்துக்கோங்க. இங்கே நான் கோலன் தந்தாலே போதும், இங்கே வந்து செமி கோலன் தரணும்னு தேவையில்லை டெர்னரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆட் நம்பர், இங்கே செமி கோலன் தந்துக்கோங்க, அவ்வளோதான். ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். நமக்கு இங்கே வேறு எந்த வேரியபிளும் தேவையில்லை. ஸோ அதனால் இங்கே செமிகோலன் வச்சு இதையும் முடிச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான லாஜிக். ஸோ ஒரு ஹிண்ட்டு மூலயமா எப்படி வந்து ப்ரோக்ராம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு, ஏதாவது நம்மளுக்கு ஹிண்ட்டு கிடைக்கதான் சொல்லிவிட்டு பார்க்கணும். ஹிண்ட்டு கிடைச்சின்னா வந்து அந்த ஹிண்ட்டை வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.